ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் புக் தமிழ். தீபாவளி வருது, ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு நான்வெஜ் லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா, நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் சூப். இது மூணுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மூணு ரெசிபிக்கும் தேவையான பொருட்கள் வந்து 25 சின்ன வெங்காயம், ஒரு 20 பல் பூண்டு, 4 விரல் சைஸ் இஞ்சி. இந்த மாதிரி வந்து நம்ம 4 விரல் சைஸில் இருக்கோம்ல, அந்த மாதிரி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 4 வந்து தக்காளி. தக்காளியை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ஸோ டோட்டலாக இந்த மூணு ரெசிபிக்கும் நம்ம இதெல்லாம் தான் வந்து கட்டிங் பண்ணி எடுத்து வைக்க வேண்டிய பொருட்கள். நெக்ஸ்ட் வந்து ஹோல் கரம் மசாலா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கணும். அதில் 3 சுருள் பட்டை வந்து சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 5 கிராம்பு, 5 ஏலக்காய். நெக்ஸ்ட்டு 20 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 4 துண்டு இஞ்சி. நம்ம ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு திக்கான பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது, ஸோ இந்த அளவு கெட்டியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு மட்டன் சூப்புக்கு ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. சோம்பு நல்லா சால்ட்டே ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் கட் பண்ணி வச்சுக்கிறோம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். மீதி 15 சின்ன வெங்காயத்தை வந்து குழம்புக்கு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ சூப்புக்கு வந்து 10 போதும். இதை நல்லா வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல பேஸ்ட், அதில் வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை சேர்க்கும் போது ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 100 கிராம் எலும்பு, அதாவது மட்டனோட எலும்பு இருக்கும்ல, அதை வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து சாட்டே பண்ணி விட்டுறணும். சூப்புக்கு வந்து மட்டன் எலும்பு யூஸ் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கணும். ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லத்தையும் நல்லா வதக்கி விட்டுறணும். எந்த நான்வெஜ் செய்யும் போது நம்ம கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கிட்டால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கணும். இதில் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி, அதாவது 250 ml தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 25 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வேக விடணும். ஏன்னா எலும்பு வந்து நல்லா வேகணும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5-6 விசில்ஸ் வந்து வச்சா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இது வேகிற டைமில் மட்டன் சுக்காவுக்கு மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கிலோ மட்டன், போன்லெஸ் மட்டன் வந்து எடுத்துக்கணும். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கணும்ல பேஸ்ட்டு, அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பிசறி விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசறி விட்டுட்டு ஒரு 1/2 hour வந்து இது மூடி போட்டு மேரினேட் பண்ணிடலாம். ஸோ நல்லா மேரினேட் பண்ணால் தான் அந்த மசாலாலாம் வந்து அந்த மட்டனுக்குள்ளே நல்லா இறங்கும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே சூப்புமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு பெப்பர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் மேலே வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி நம்ம சர்வ் பண்ணலாம். இது வந்து சளி இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு கோல்டு காஃப் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மட்டன் சூப் ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சளி வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். குட்டி பசங்களுக்கும் நல்லாவே வந்து சளி கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த மட்டன் சூப் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் சுக்காக்கு நல்ல ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கணும். அதில் வந்து 2 குழிக்கரண்டி கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கணும். ஸோ சுக்காவுக்கு வந்து கடலெண்ணெய் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இரும்பு கடாய் யூஸ் பண்ணால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். போன்லெஸ் மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மட்டன் சுக்கா ரெசிபி வந்து எங்கள் பாட்டியோட ரெசிபி. நான் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து அதை கற்றுக்கிட்டேன். இப்போ மட்டன் எல்லாத்தையும் நல்லா செய்ததுக்கப்புறமா அந்த ஆயிலில் வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா பரட்டி விட்டுறணும். இதை நல்லா பரட்டினதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 hour வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து வேக விடணும். அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து ஜஸ்ட் லைட்டாக ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கணும். தண்ணி எதுவுமே வந்து நம்ம சேர்க்க வேண்டாம். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி பரட்டி விடணும். டோட்டலாக வந்து 30 மினிட்ஸ் வந்து அதை வேக விடணும். ஸோ மட்டனை பொறுத்து நம்ம வந்து கொஞ்சம் கூடவோ குறைவோ வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு மட்டனும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ சுக்கா ரெடி, மட்டன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சோண்டு புதினாவையும் கொத்தமல்லியையும், ஒரு கை புதினா கொத்தமல்லியும் தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கேன். குக்கரில் டைரெக்டாக நம்ம குழம்பு வச்சுக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு வெசல் குக்கருக்குள்ளே போகிற மாதிரி எடுத்துட்டு அதில் 15 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் நம்ம அது அரைச்சி வச்சுருக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு சோம்பு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல அது, அப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1/2 கேஜி மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 6-7 விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் குக்கரில் வச்சிடணும். குழம்புக்கு வந்து குக்கரில் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து 1/2 கப் தேங்காய் வந்து சேர்த்துக்கணும். தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கணும். அதே மாதிரி 1 உருளைக்கிழங்கை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கணும். இது ஆப்ஷனல் தான், பட் போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து மட்டன் குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். ஸோ குழம்புக்கு வந்து எதையுமே வதக்க வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே வந்து சேர்த்து குக்கரில் வச்சா போதும். வைக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இதில் இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சு 5 மினிட்ஸ் அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிக்கும்போது அந்த வேக வச்சு அந்த உருளைக்கிழங்கை வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். மட்டன் குழம்பு எப்போ செஞ்சாலுமே வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லியை வந்து தூவிட்டு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். பட் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஆற ஆற கெட்டியாகும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சுக்கா நம்ம பண்ணோம்ல அதில் உள்ள எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. ரொம்ப ஆயில் எதுவுமே சேர்க்காமல் நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது. ஸோ நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கிச்சன் புக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ்க்கு ஸ்டே கனெக்டட் வித் கிச்சன் புக் தமிழ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.